ஒரு ஃபேமிலி சாங்காக இருக்கு, ஐம் ஷுர் அதுவும் வந்து ஹிட் ஆகும் அப்படின்னு. ஆல்ரைட், ஸோ இப்போ அடுத்ததாக இவ்வளோ அழகான பாடல்களுக்கு வரிகள் கொடுத்த நம்மளுடைய பாடல் ஆசிரியர்களை வந்து இப்போ நம்ம மேடைக்கு அழைக்க போகிறோம். படத்தில் நடிச்ச ரொம்ப சூப்பர் கியூட்டான கிட்ஸும் நம்ம கூட இருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வெல்கமிங் வித் அ கியூட் ரோஸ். ஸோ எஸ் மேம், ப்ளீஸ் டெல் மீ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படத்தில் ஒர்க் பண்ணது எப்படி இருந்தது, அழகான பாடல் வரிகள் கொடுத்துருக்கீங்க, சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ முக்கியமான ஆளுமைகள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல முதலாளர் பேசிருக்கீங்க, மகிழ்ச்சியா இருக்கு. ஆக்சுவலாக நான் இப்போ என்னோட சாங் விளக்குது காலையில் பாட்டை பார்த்த ஒரு பெரிய மகிழ்ச்சியில் இருக்கேன். அந்த பாட்டுல நானும் தோன்றி இருக்கேன், யாராவது தோன்றிருக்கான்னு தெரியல, நானும் இருக்கேன் அதுல. அப்புறம் டீசர்ல அமுதா அமுதா அப்படிங்கிற சாங் அதுவும் கேட்டேன், அதுவும் பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. அதுவும் நான் எழுதின பாட்டு தான். கூட ஒர்க் பண்ண கிடைச்ச வாய்ப்பு மிகப்பெரிய பேரா நான் நினைக்கிறேன். மறைந்த எங்க அப்பாவோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் அவர், நான் சார்கிட்டே சொல்லியிருக்கேன் அத. இன்னைக்கு அவர் இருந்தா ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாரு நினைச்சு. அப்பா, திஸ் இஸ் ஃபார் யூ. ராஜேஷ் சரோட ஒர்க் பண்ணது, ஹாரிஸ் சரோட ஒர்க் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அண்ட் த ஹோல் டீம் ஆக்சுவலா ரொம்ப நிறைவா ரொம்ப சௌகரியமா இருந்தது. இவன் நான் சாங்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணேன்னு சொல்ல இல்லையா, அது கூட ரொம்ப ரொம்ப சௌகரியமா இருந்தது. அவ்வளோ நல்லா பார்த்துருக்காங்க, ரைட் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் எல்லாருமே. அருமையான அரங்கில் கூடி இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் நான் சைன் பண்ணும்போது, இந்த படம் நான் பண்ணும்போது நான் கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லை, ஒரு ஒன்று ரெண்டு படங்கள் பண்ணியிருந்தேன். இண்டிபெண்டன்ஸ் தான் ஹிட் கொடுத்துருந்தேன் எனக்கு. அப்போ என்னோட ஃபிலிம்லன்னு எனக்கு ஒரு ப்ராப்பர் ஹிட் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் இவன் ஏதோ பண்ணுவோம் அப்படின்னு என்னை நம்பி எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்த ராஜேஷ் எனக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம் இது. ஏன்னா என்னோட லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் பிரதர் ஆஃப்டர் பிரதர் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கலாம். அதுக்கு ரீசன் என்னன்னா, ஹாரிஸ் சார் மாதிரி ஒரு லெஜண்டோட ஒர்க் பண்ற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவரோட ஒர்க் பண்ணப்ப அந்த லாஸ்ட் டே அப்ப எனக்கு அவர் சொன்னாரு, வாட் இஸ் யூ ரிலேஷன்ஷிப் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அவர் சொன்னதுல இருந்து எனக்கு அப்படியே ஒரு லைஃப் ஒரு யூட்டர்ன் கொடுத்து, ஒரு 2 BHK ஒரு 4 BHK பாருங்க, நான் சொந்த மாதிரி ஆஃபீஸ் ஓப்பன் பண்றேன், எனக்கு ஃபிலிம்ல ஒரு பெரிய ஹிட் கிடைக்குது, உருகி உருகி அதுக்கு எல்லாமே எனக்கு ஃபார்ம் ஆகுது லைஃப்ல. ஸோ இந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான படமா வந்தது. ஒரு பெரிய ஹீரோ படத்துக்கு மட்டும்தான் தியேட்டர் வருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அம்மா அப்பாவோட மென்டாலிட்டி இருக்கும், அடைய முடியாது கொஞ்சம் இழுப்பா வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப வந்து ஜெயம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படம் வந்து டிவியில பாக்குறாங்க சார், டிவியில பார்த்துருப்பா படம் நல்லா இருப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்த படத்துல இருந்து ஜெயம் ரவி சார் நம்ம ஒரு படத்தை கூட அவங்க மிஸ் பண்ணது இல்லை தியேட்டர்ல. ஸோ ரெண்டாவது படத்துல இருந்து அவர் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி நாயகனா அவர் பார்க்கிறாரு. ஸோ அவரோட படத்துல பாடல்கள் எல்லாமே பயங்கர ஹிட் ஆகும். சின்ன வயசுல இருந்து ரசிச்சு வந்த எல்லா பாடல்கள்ல ஒரு 50% அவரோட பாடல்கள். ஸோ அவர் படத்துல நான் பாடல் எழுதுறேன் அப்படிங்கிறத எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் எனக்கு இந்த பர்டிகுலர் இந்த படத்துல நான் எழுதின பாத்துக்காக ஒரு லாங்குவேஜ் கொஞ்சம் அரை முறையா கத்துக்கிட்டு நான் ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு ஒர்க் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 days நான் ஹாரிஸ் சாரோட ஸ்டுடியோல ஒர்க் பண்ணேன். அந்த 4 days வந்து என்னோட லைஃப் டைம் பெஸ்ட் மணி மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ வெரி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் திஸ். அண்ட் இந்த படம் வந்து தியேட்டர், ஓடிடி அண்ட் டிவி எல்லாத்தையுமே ரிப்பீட் பண்ணி அதிகமா இருக்கிற ஒரு படமா கண்டிப்பா இருக்கும்னு நான் நம்புறேன். வெயிட்டிங் ஃபார் திஸ். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ வெரி மச். உங்களோட அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணிட்டு நன்றி. பட் இந்த படத்துல உங்களுக்கு நீங்க எழுதியிருப்பீங்களே, அதுல உங்களுக்கு பிடித்த ஃபேவரட்டான வரிகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்? அஃப்கோர்ஸ் எல்லாமே பிடிச்சா நீங்க எழுதுறீங்க, பட் அதுல உங்க ரெண்டு வரிகள் தான் என்ன சொல்லுவீங்க பார்வதி மேம்? நடக்குது கால ரெண்டும் பாட்டுல நகைச்சத பாதி வர கடிச்சதில் பேந்திருக்கு, அந்த வரியை சொன்ன உடனே ஹாரிசன் அப்படின்னாரு. ஜெயப்படமே ஷூட் பண்ணும் போது
அப்சல்யூட்லி ஸ்வீட் ஜெயம் ரவி அவர்கள். எங்க அம்மா தான், எங்க அம்மா எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் அதிகமா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மகாமிஷி சாங்ல, மகாமிஷினா கெத்து ஸ்வாக் மாசா மாஸ்னு சொன்னாங்க. ஆன் ஸ்கிரீன் கிளாஸ் மாஸ் எல்லாமே ஓகே, பட் ஐ திங்க் அஸ் அ பர்சன் ஆஃப் ஸ்கிரீன் இன் ரியல் லைஃப் ஜெயம் ரவி அவர்கள் கிளாஸ். வாவ் வாவ் கிளாஸ் மாஸ் எல்லாமே உங்களுக்கு தான் வந்து பேச சொல்லிக் கொடுக்கணும். ஓகே லவ்லி சார், நீங்க சொல்லுங்க உங்களுக்கு பிடித்த வரிகள். குன்னூரு பொழப்புக்காரி இல்லாத எடுப்புக்காரின்னு மகாமஷி சாங்ல வந்து ரொம்ப அழகான வரிகள் பாடல் கொடுத்த பாட்டு அப்பா டீம் வந்து இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி வர முடியல, அவங்க வேற எங்கேயும் பெர்ஃபார்ம் பண்ணதுனால இன்னைக்கு நம்மளுடைய ஆடியோ லான்ச் வந்து ஜாயின் பண்ண முடியல. தேங்க்யூ, தேங்க்ஸ் டு தட் டீம். ஹீரோஸ் கிட்ட இருந்து நம்ம சில விஷயங்கள் கேட்க போறோம். படத்துடைய காஸ்டிங் இருக்காங்க, க்ரூ முக்கியமான டெக்னீஷியன்ஸ், ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ், ஹெச்ஓடிஸ் தான் வந்து இப்ப நம்ம வேலைக்கு அழைக்க போறோம். சோ லெட்ஸ் வெல்கம் அவர் கேமராமேன் டிஓபி மிஸ்டர் விவேக் ஆனந்த் சந்தோஷம் சார் ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் படம் ராஜேஷ் சாரோட, ரெண்டாவது படம் ராஜேஷ் சாரோட. இது எல்லா இதில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் குரூப்பே இருக்கும், லைக் எல்லா பெரிய பெரிய ஆக்டர்ஸு. ஸோ எல்லாரையும் வச்சு ஷூட் பண்ணும்பொழுது அது ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருக்குது இந்த படம். அஸ் இஸ் அ டைட்டில் பிரதர்ன்றது வந்து இந்த படம் பார்க்கும்பொழுது எல்லாருக்கும் அவங்களோட அக்காவோ தம்பியோ அந்த ஞாபகம் கண்டிப்பாக வரும், 100% ஷுவர். ராஜேஷ் சார் படத்தில் எப்பவுமே ஒரு காமெடி இருக்கும் மோஸ்ட்லி. இதில் வந்து இந்த ஃபேமிலி பாண்டிங்கோட ஒரு விஷயம் ராஜேஷ் சார் படத்தில் கிடச்சிது. மற்றபடி இதில் ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட ரொம்ப தேங்க்ஸ், எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. மியூசிக் வந்து நான் காலேஜ் படிக்கும் போது ஹரி ஜெயராஜ் மியூசிக் பார்த்து ரொம்ப பிரமிச்சுக்கோங்க. கோர்லியோட ஃபேவரட் மியூசிஷியன், அவரோட மியூசிக்கில் நான் ஒர்க் பண்ணது ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ சார், தேங்க்யூ டு கிவ் திஸ் ஆசம் சாங்ஸ் அண்ட் ஐ தேங்க் எவ்ரி ஒன். Thank you. And also, முக்கியமாக அந்த படத்தோட ப்ரொடியூசர், ஐ ஹவ் டு தேங்க் யூ சுந்தர் சார், திஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம் வித் ஹிம். ஹி இஸ் வெரி சப்போர்ட்டிவ் ஃபார் த ஃபிலிம். ஹி இஸ் லைக் அவரும் அந்த டீமுக்குள்ள ஒரு கொலாபரேட்டிவாக இருந்து ஹி இஸ் வெரி சப்போர்ட்டிவ். தேங்க் யூ சார். Thank you. Thank you very much, sir. அடுத்தது ஆர் டைரக்டர் மிஸ்டர் கிஷோர். Good morning all. இதோட ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச், ஸோ நான் பெருசாக ப்ரிப்பேர் எனக்கு அதே மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ப்ரொடியூசர் சார், ஹீரோ சார், எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எல்லோரும் பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணாங்க. அதோட என்னோடய டீமோட ஒர்க் பண்ண, எங்களோட ஒர்க் பண்ண என்னோடய அசிஸ்டன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகிற நல்ல ஒரு ஃபேமிலியை பற்றி நன்றி நன்றி தேங்க்யூ. அடுத்ததாக குட் மார்னிங் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ராஜேஷ் சாரோட செகண்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ராஜேஷ் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஜெயம் ரவி சார், தேங்க்யூ ஸோ மச் சார், எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ லாட். அண்ட் ஹரி சார், நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட ஒர்க் பண்ணுறேன், லவ் யூ மியூசிக் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், ஏன்னா அவங்க சப்போர்ட் இதில் பயங்கரமாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் இத்தனை சீனியர் டெக்னீஷியன்ஸோட ஒர்க் பண்ணும்போது இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அண்ட் ஸ்க்ரீன்ஸ் கீ அதர் டாக்ஸ் ஆஃப் தி ஸ்டார் 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 ஆஃப் தி
இல்ல இதுவே ஒரு கேம் மாதிரி பண்ணலாம். சரி சொல்லுங்க. இல்ல அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேற தேங்க் देम फॉर द opportunity. Thank you sir. Thank you all. And Diwali ki stunning release. Please watch and let us know. Thank you. Thank you very much. So huge round of applause to Dancing Needles here. Romba romba nandri. Meedaku vandu unga nalla sir vishayangal pagirthukku. Thank you very much. Thank you. On the first floor. So yes, screen scene media. சுந்தர் அறிமுகம் தயாரிப்பில் எம் ராஜேஷ் அவர்களோட இயக்கத்தில் ஜெயம் ரவி பிரேங்கா மோகன் அவங்க நடிப்பில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பிரதர் நமக்காக தீபாவளிக்கு வரப்போகுதுங்க. ஸோ வேர் ஆல் எக்ஸைட்டட் ஈக்குவலி. அடுத்ததாக நம்மளோட இசை வெளியிட்டு விழாவில் ரெண்டு பியூட்டிஃபுல்லான வெட்ரன் ஆக்டர்ஸ் அவங்களுடைய ஆஃப் ஸ்கிரீன் அண்ட் ஆன் ஸ்கிரீன் பார்த்து ரசிக்கக்கூடிய ரெண்டு அமேசிங்கான ஆக்டர்ஸ் வந்து இப்போ நம்ம வேடிக்கை அழைக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் சரண்யா மேம், ப்ளீஸ் ஜாயின் அஸ் மேம், அண்ட் மிஸ்டர் ராவ் ரமேஷ் சார் ப்ளீஸ். எப்பவுமே எங்களுடைய பிளஸ்ஸு ஸ்க்ரீன்ல பார்க்கும் போது அப்படியே பியூட்டிஃபுல்லா கலர்ஃபுல்லா வந்துட்டு இருக்கும். ராஜேஷ் சாரோட படம் அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுடைய பங்கு வந்து அந்த படத்துல இருக்கும். சோ இந்த படத்துல ஒர்க் பண்ண அனுபவம் எப்படி இருந்தது? எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் இப்படி ஒரு பியூட்டிஃபுல் ஆடியோ லான்ச் பண்ணிருக்கேன். ஒரு பெரிய செலிப்ரேஷன்ல பங்கெடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, ராஜேஷோட படம் எப்பவுமே அமர்களம் தான். ஆன் ஸ்கிரீன் ஆஃப் ஸ்கிரீன் எல்லாமே அமர்களம் தான். ஸோ அது வந்து எங்களை வேற ஊட்டியில கூட்டிட்டு போய் ஒரு ஷூட் பண்றாங்க. பயங்கரமா என்ஜாய் பண்ணோம் ஆன் லொகேஷனும். அண்ட் எல்லா சீனுமே வந்து எல்லா ஆர்டிஸ்டும் இருந்தோம். ஸோ அதுவுமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்களுக்குள்ள இருக்கிற சீன்ஸ் அந்த ஹியூமர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு படம். எனக்கு வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த படத்துல. அது கொடுத்ததுக்கு தேங்க்யூ டு ராஜேஷ் அஸ் யூஷுவல். அண்ட் இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து நான் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரியல் ஃபேமிலி கேங் இருக்கிற ஒரு படம். அண்ட் ஐ ரியலி விஷ் தி என்டையர் டீம் லாட் ஆஃப் லக் அண்ட் ஆல் தி பெஸ்ட் எவ்ரிபடி. தேங்க்யூ. Thank you ma'am, beautiful-ஆன ஆடியோ லான்ச் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க. நீங்களும் ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. Thank you. Nice to see you. Now to Rao Ramesh sir. Yes sir, please tell me. ரொம்ப நல்லா இருந்தது உங்களை வந்து தமிழ் படத்துல மீண்டும் வந்து பாக்குறதுல. And how is it working with the team? Please tell me about it. Excellent. ரொம்ப நல்ல கேரக்டர் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ராஜேஷ் சார், ஜெயம் ரவி சார், தேங்க்ஸ். அப்புறம் இந்த விழாக்கு வந்து இந்த படம் வெற்றி பெறணும்னு வாழ்த்து வந்திருக்கும் எல்லாருக்கும். என் மனம் வந்த வணக்கம். ஜெயம் ரவி சார் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்கிறாங்க. எந்த மொழியில் எந்த நடிகனாக இருக்கணும், தமிழ் சினிமாவில் பண்ணுறது வந்து ஒரு தனி கிக்கு, ஒரு மவுஸ். ஏன்னா எப்படியுமே புது புது படங்கள், இந்த தனி எப்படின்னா ஒரு ஜீவநதி மாதிரி. தமிழ் சினிமா என்பது புது சிந்தனைகள் கரம்புரண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தமிழ் சினிமா தண்ணி எங்கேயுமே நிற்கல், அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். புது கதைகள் அந்த ரீச் அதிகம். கமர்ஷியல் சினிமா, கான்ட்ரவர்ஷியல் சினிமா, காமெடி சினிமா, அப்படியே அப்படியே வரும். ஸோ எல்லாரும் நடிகருக்கும் நடிக்கணும்னு ஆசை. எனக்கு ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்த ராஜேஷ் சார்க்கு, கொடுக்க ரவி சார்க்கு, ப்ரொடியூசருக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒவ்வொரு சீனும் அவ்வளோ சுவாரஸ்யமாக நாங்கள்லாம் நடிச்சிருக்கோம். அந்த மாதிரி சீனு நாங்கள்லாம் சந்தியா மேனோட, நட்டி சாரோட, பிடிவி சாரோட, தெலுங்கு படத்துல நாங்களும் நிறைய பாத்துருவோம், பட் ரொம்ப நாளா தமிழ் பேசுறீங்களே, எப்படி சார்? சென்னையில தான் படிச்சேன். ஆ ஓகே. 2008 ல தான் ஷிஃப்ட் ஆனேன். ராமேஸ்வரம் மேல தான் படிச்சேன்.
தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ் ரொம்ப பிடிச்ச லாங்குவேஜ் ஆகும். நான் பேசுறதுல ஓகே, தேங்க்யூ வெரி மச். நான் லாஸ்ட் க்வெஸ்சன் டு யூ. ஸோ பிரதர் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கீங்க, அந்த அக்கா அப்படி உறவை பற்றி ஒரு சில விஷயங்கள். நல்லா இருக்கும், அதாவது ரொம்ப எப்பவும் போல அக்கா தம்பியில ஒரு சப்போர்ட் இருக்கும். ஓகே, அவங்களுக்குள்ள அந்த சண்டே இருக்கும், கண்டிப்பு இருக்கும். ஸோ பூமிகா அண்ட் ரவி ஹாஸ் பிளேட் தட் வெரி வெல், ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க அந்த கூட நாங்களும் இன்னும் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சண்டே எல்லாம் நாங்களும் சேர்ந்து தான் போட்டிருக்கோம். அந்த மாதிரி இது ஒரு வெரி நைஸ் ஃபேமிலி மூவி வித் அ லாட் ஆஃப் ஃபன், நல்லாவே ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படம். ஓகே, உங்களுக்கு உண்மையா அந்த மாதிரி தம்பி இருக்காங்களா, சிப்ளிங் இருக்காங்களா? உங்களுக்கு தம்பி இருக்காங்களா? சிப்ளிங் தம்பி இல்ல, எனக்கு அண்ணன் அண்ணா இருக்காங்க. பிரதர் பிளீஸ், பிரதர் பிக் பிரதர். ஓகே மேம், थैंक यू, थैंक यू வெரி மச். எஸ் சார், ஒன்னு சொல்லாம ப்ளீஸ். எல்லா கரெக்டர்ஸ் இல்ல சூப்பரா இருக்கும். ஜெயம் ரவி சார் கூட கரெக்டர் மாதிரி தான் பட்டர் அவ்வளோ ஒரு விட்டு கூட ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டு கேவ் சோ மச் ஃப்ரீடம் ஃபார் ஆல் ஆக்டர்ஸ். ஹீரோ இந்த படத்துக்கு சென்ட்ரல் கேரக்டர் இருந்தாலும் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாரும் அவுட் ஆஃப் ஸ்பேஸ். ஏன்னா இப்போ பெரிய பெரிய படங்கள்ல லொகேஷன் ஸ்பேஸ் இருக்கும், ஆனால் நடிக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்காது. ரொம்ப கஷ்டம் நடிக்கிற ஸ்பேஸ் கிடைக்கிறது. அது இந்த படத்துல எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ரொம்ப நல்ல ஸ்பேஸ் கொடுத்தாங்க. தேங்க்யூ ரவி சார், ராஜேஷ் சார், தேங்க்யூ சோ மச். நன்றி, தேங்க்யூ வெரி மச். உங்க காம்பினேஷனும் ஸ்கிரீன்ல பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அண்ட் மேக்கிங் இட் யுவர் ஸ்பெஷல். ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார். நன்றி பத்திரிகை ஊடகம் ரசிகர்கள் எல்லாருக்கும் மனமான என்னை பொறுத்த வரைக்கும் பிரதர் இஸ் நாட் அ ஃபில்ம், அது வந்து ஒரு ஒரு எமோஷனல் ஒரு விஷயம். அந்த படம் ஷூட்டிங் முடிஞ்ச போது ஏன்னா முடிஞ்சதுக்கு இருந்தது எனக்கு, ஏன்னா அவ்வளோ எமோஷனல் இருந்தது. ஜெயம் ரவி சார், தேங்க்யூ சார், அவரோட நான் ஒர்க் பண்ணுற ஃபர்ஸ்ட் படம் இது. ஆச்சியா சார், ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது, தேங்க்யூ ஸோ மச். பிரியங்கா மேம், பூமிகா மேம், அண்ட் ராவ் ரமேஷ் சார், பிடிவி சார், இவரோட ஸ்க்ரீன் மதர் சாதனையா மேம், வீட்டில் ஒரு அம்மா இங்கே ஒரு அம்மா எப்போவுமே கூட இருப்பாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக வந்த ஒரு ஷூட். எனக்கு ஹாரி ஜெயராஜ் சாரோட மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படி சொல்கிறது தெரில, ராஜா சார் அப்புறம் நான் அதிக பாடல் உங்கள் பாடல்கள் கேட்டேன் சார். ஸோ ரொம்ப அருமையாக உங்கள் பாட்டுக்கு நீங்கள் நம்ம சீசன் வச்ச பாடல நானும் ஒரு போர்ஷன் நினைச்சிருக்கு, நான் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். சொல்ல தெரியுமா, எப்படி சொல்றது மனுஷங்க இல்லாமல் கூட எங்கெல்லாம் மச்சான் இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவர் என்னுடைய மச்சான் நாங்கள் கொஞ்சம் நினச்சிருக்காங்க. அதாவது ஒரு ஒரு மெயின் லீடு, அது படத்தோட ஹீரோ, ஆனால் மற்ற எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணுங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல. அவர் ஆக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதில் முக்கியமான ரவி சார், அவ்வளோ அவருமே வந்து ஸ்பேஸ் கொடுத்து அவர் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் செஸ் பிளேயர். அது அந்த இந்த பட ஷூட்டிங் தான் தெரிஞ்சிருந்தோம். ஜெயம் ரவி சாரும் செஸ் ஆட்டவங்க பிரமாணமானவங்க. ஒரு தடவை நான் அவர்கிட்ட கன்சியூட்டாக எட்டு பாடி தோத்து போனேன். ஸோ ஸோ அந்த மாதிரியான ஒரு அந்த படமே தெரியல. அது வந்து ஏதோ ஒரு ஒரு குடும்பமும் எல்லாரும் ஒரு பிக்னிக் போவாங்க, அதெல்லாம் இருந்தது. அந்த ஹாப்பியன்ஸ் ராஜேஷ் சார் உருவாக்கி கொடுத்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ராஜேஷ் சார். Thank you, sir. Thank you so much. So we're looking forward to seeing the movie full-fledged. Romba nandri maathalikku. Thank you. Any words to the fans out here? Yeah, please. Nalla padam ellarum theater la vandu family oda paarenga. Romba naalukku appuram oru kudumbathoda paakkuriya padama indha brother amanjirukku. Neenga paarenga, paathadhukku appuram solunga. You will really feel it. Thank you so much. Nandri. Thank you. Thank you very much, Nandri sir.
ரொம்ப ஹாப்பி ஆயிடுவோம். அவரோட வாய்ஸே ரொம்ப யூனிக். டீசர்ல கூட சிச்சுவேஷன் மாதிரி பாடணும் அப்படினு வந்து சொன்னாரு. லெட்ஸ் வெல்கம் தி வன் அண்ட் ஒன்லி வீ டிவி கணேஷ் சார் அவர்கள். எவரிபடி இப்பதான் இந்த மார்னிங் பிரிஸ்க் ஆயிருக்கு சார். இது இந்த படம் ஸ்ட்ரெயிட்டாவே இந்த படத்துக்கு வந்தல. இது வந்து ஒரு பிரதர்ன்றது ஒரு குடும்பம், குடும்பத்துல இப்பெல்லாம் குடும்பம் குடும்பம்ன்ற நானே வந்து என் ஒய்ஃபு நானே சின்னதா தான் இருக்கு. ஆனா இந்த மாதிரி கூட்டு குடும்பமா இருக்கிறது பார்க்கும்போது அவ்வளவு ஹாப்பியா இருந்தது. எப்படின்னா 30 days நான் ஸ்டாப் ஷூட்டிங் இன் ஊட்டி ப்ரொடியூசர் வாரி வழங்கிட்டாரு பூமி சுந்தர். அவர் வந்து கதையை கேட்டுட்டு அந்த பக்கம் கூட வரவே இல்லை. அவ்வளவு அழகான அட்மாஸ்பியர் அப்படி பண்ணும்போது இதுல மாமான்றான் மாமின்றான் சித்தப்பா சித்தி அந்த பாண்டிங் இருப்பாருங்க சூப்பரா இருந்தது. நம்மளுக்கே ஒரு ரிலீஃப், ஏன்னா உண்மையிலே இந்த மாதிரி வாழ்ந்துருக்கலாமே. ஆக்சுவலா நானே வாழல, பொண்டாட்டி கூப்பிட்டு தனியா வந்துட்டேன் அம்மா விட்டு. அப்புறமா தான் ஃபீல் ஆகுது தனியா வந்ததுனால அப்படியே தனியாவே போயிடணும். ஆனா பாண்டிங்கா ஒரு குடும்பத்தோட இருந்தோம்னு வச்சுக்காங்க சின்ன சின்ன சண்டை கிண்டை எல்லாம் வரும், ஆனா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இவங்க தப்பா நினைச்சுக்கோங்க அப்படின்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிடும். வெளியே வந்ததுமே கிளைமேட் மாறுற மாதிரி நம்ம லைஃபும் மாறிடும். ஓ நம்ம பண்ணதே தப்புதான் போய் தப்பு பண்ணிடும். இப்ப தனியா இருந்தா என்ன ஆகும்னா செவத்துலயோ இல்ல கண்ணாடியிலயோ போய் தான் இடிச்சுக்கணும் நம்ம நம்ம தப்புன்ட்டு. அது மாதிரி குடும்பமா வாழணும்ன்றப்ப ஆசை. ஆனா இந்த படத்தை அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. 2-2.5 hours என்ஜாய் பண்ணுவீங்க. அதுலயும் ஹீரோ ஹீரோயின் ரொம்ப ஒர்க் வாங்கியிருக்காரு டைரக்டர். அதுக்கேற்ற மாதிரி ஹாரிஸ் சார் நல்ல ஒரு சாங் எனக்கு அந்த இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருச்சு மாஸ் சாங். அது ரவியும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடி இருக்காரு. உங்களுக்கு பார்த்தா போயிட்டு அந்த ஒரு ஒரு மூமெண்ட்ஸும் போட்டு எடுக்கிறதுக்குள்ள இங்கெல்லாம் இழுத்துக்கும். ஒரே ஒரு மிஸ்டேக் இந்த ஃப்ளோர்ல பண்ண முடியாது போட்டு வரல. இதுல பண்ணா வழி கீழே விழுந்து பல்லு வாங்கிடும் அடுத்த ஷூட்டிங் போக முடியாது. ஒண்ணு முக்கியமா சொல்ல வேண்டியது ஐ ரொம்ப அந்த ராவ் ரமேஷ் ரொம்ப நல்ல நண்பர் நல்ல ஒரு நடிகர். அவர் பாருங்க தெலுங்குல அவங்க அப்பா பெரிய நடிகர். இவர் அங்க தெலுங்குல பெரிய டேட்ஸே இல்லாம அங்க நின்று இருக்காங்க. அவர் பாட்டு இங்க வந்துட்டு எனக்கு தமிழ் தான் தமிழ் தான் போது அப்படியே நம்மளுக்கே கிளிக்கிழப்பாது. ஏன்னா அவர் எவ்வளவு தமிழை நேசிக்கிறாருன்னு நம்மளுக்கு நம்ம அருமையே தெரியுது. என்ன மக்களே காலையில டிஃபன் சாப்பிடலையாமா சவுண்டே காணுமே. ஓகே சோ எங்களுக்காக வந்து நீங்க ஸ்டெப் பண்ற மாதிரி இருந்துச்சு பட் டான்ஸ் ஆட வேண்டாம் எனக்கு ஃப்ளோர் சரியில்லை. அதனால நீங்க டீசர்ல சிச்ரீராம் மாதிரி பெரிய சிங்கர் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்களே எங்களுக்காக ஒரு ரெண்டு வரிகள் பாடினீங்கன்னா நல்லா இருக்கும். சிறப்பு வணக்கம். எப்பவுமே எங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் நாங்க வந்த நாள் இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே மாதிரி ஃபுல் சப்போர்ட்டா உறுதுணையா இருக்கிற அத்தனை பத்திரிகைகளுக்கு வணக்கம். ரொம்ப நாளைக்கு ஒரு வெயிட் பண்றேன். நான் பொதுவாக நன்றி ஃபங்க்ஷன் எல்லாருக்கும் சொல்ற பார்த்துதான் நான் அவங்கள மட்டும் பார்க்க வர மாட்டேன். ரவியுடைய தம்பிகள் எங்களுடைய தம்பிகள் ரவி ஃபேன்ஸ் மீண்டும் அதே சொல்ற வந்தேன். அங்க இருக்க பல பேர் நான் பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு 20 வருஷமா இங்க கூட இருக்கிற ஆட்கள் தம்பிகள் தேங்க்ஸ்மா ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்ஸ். வரும்
சைலன்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரதர், இங்க உட்காந்துருக்க ஒவ்வொருத்தருமே சீஃப் கெஸ்ட் மாதிரி இருக்காங்க. ஏன்னா அவங்க அவங்க ஒவ்வொரு சாதனை பண்ணுவாங்க. எனக்கு தெரியல பார்த்தா சரண்யாமன் ஆரம்பிச்சு ராவ் ரமேஷ் சார், நட்டி சார் சொல்லிட்டே போலாம். எல்லாரும் தி பெஸ்டா அவங்கவுங்க சேர வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு சிறப்பான ஆட்கள். இந்த பிரதர் இவ்வளவு பெரிய டேலண்ட்ஸா ஒன்னா கொண்டு வந்தது மிக கிரேட். டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு ஸ்பெஷல் தேங்க் பண்ணணும். இவ்வளோ கிரேட் டேலண்ட்ஸை ஒன்றா கொண்டதுக்கு. இந்த விநாயகன் ஹாரிஸ் ஜெயராஜ் சார், அவர் வந்து மியூசிக்கை ஒவ்வொரு சவுண்ட்ஸையும் கேட்க வச்ச ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால், அவர் தான் மியூசிக் பாட்டு லிரிக்ஸ் இதெல்லாம் தாண்டி மீண்டும் 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 ஒவ்வொரு சவுண்ட்லேயுமே கேட்கறதுக்காக ரிப்பீட் வேல்யூ உருவாக்கின ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர்னு அவங்க நினைச்சிருப்போமே. எனக்கு அவருடைய நேச்சர் பற்றி இன்னும் நான் சொல்கிறதுக்கு தகுதி வாங்கிடுவேன். என்னென்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட், என்னுடைய ஃபிலிம் இன்ஸ்டியூட் டிப்ளமோவுக்கு அவர் மியூசிக் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகிற அந்த டைமில் அந்த ஸ்ட்ரெஸ்லேயே எனக்கு பண்ணி கொடுத்தாரு. என்னை டேரக்டராக ஆகிறதுக்கு, ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர் ஆகிறதுக்கு உறுதுணையாக இருந்தவர் ஹரிஸ் ஜெயராஜ் சார். அதுக்கு எப்போவுமே நான் நன்றி கடனாக இருப்பேன். நான் அந்த மாதிரி ராஜேஷ் சார், ஆக்சுவலாக ராஜேஷ் சார் மாதிரி படம் பண்ணால் ராஜேஷ் சார் மட்டும்தான் இருக்கார் இண்டஸ்ட்ரியில். அதை ரொம்ப பெருமையாக சொன்னேன் சார். டைரக்டராக ராஜேஷ் சார் மாதிரி ஒரு ஃப்ளேவர் ஃபேனை நான் சொல்கிறேன் சார். பெரிய ஒரு இடம் உங்களுக்காக எப்போவுமே இருக்கு சார். நீங்கள் அந்த இடத்தை மீண்டும் பிடிச்சிட்டு சார், அதை நான் வந்து மனப்பூர்வமாக சொல்கிறேன். அதே மாதிரி நானும் சார் இடங்களை விட்டுருக்கேன். எம் குமார் மாதிரி படங்கள்லாம் வரணும், சம்திங் சம்திங் மாதிரி படங்கள் வரணுங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அது இந்த படம் ரொம்ப அழகாக பூர்த்தி செய்யும்னு மனப்பூர்வமாக தோணும் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரவி தம்பி, அவனுக்கு எங்க குடும்பத்து மேல உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சினிமா உழைப்பு தொழில், அது நான் அடிச்சு சொல்ல முடியும். அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாத்தையும் விட மரியாதை வச்சுக்கிற விஷயம் சினிமா. அவன் லவ் பண்ற விஷயம் அதை நான் கூட இருந்து 21 வருஷமா பிறந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். 21 வருஷம் அவன் ஹீரோ ஆனதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்கான். அந்த மரியாதை, அந்த தொழில், அந்த பக்தி அவனை காப்பாற்றும் இன்றைக்குமே. அதை அவன் எதிராக சேர்ந்ததுனால அவங்க மாதிரி ஆட்கள் அவன் நடிச்சிருக்கான், அவங்க மாதிரி ஆட்கள் சம்பாதிச்சிருக்கான். அவனுடைய தொழில் உழைப்புக்கு என்னைக்கும் மரியாதை தருவீங்க நம்பிக்கை இருக்கு, ஆசைப்படுறேன், வேண்டுகோளாக வச்சுருக்கேன். அவன் செய்கிற ஒவ்வொரு தொழில் ஒவ்வொரு முயற்சிக்கும் எப்பவும் மாதிரி நீங்கள் வந்து அந்த அன்பை காட்டிக்கணும். இந்த தம்பிக்குனாலே நிறைய நேரம் பெருசாக நானும் பார்க்க மாட்டேன். சில விஷயங்கள் அப்படியே அமைக்கையாக வச்சுருப்பேன். அவனுடைய இன்னைக்கோட சந்தோஷமா அவனுடைய டான்ஸுக்கு நான் மிகப்பெரிய ஃபேன். இன்னைக்கு ஒரு மேடை இருக்குன்னு நினச்சி சொல்ல முடியும். தமிழ் சினிமாவில் டாப் 5 டான்சர்ஸில் அவன் ஒருத்தன் அப்படிங்கிறது எனக்கான எப்போவுமே நினச்சி சொல்ல முடியாதால அதை மீண்டும் நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்த ஹாரி சார், ராஜேஷ் சார் அண்ட் சாந்தி சாந்தி மாஸ்டர், தீபாவளிக்கு பெஸ்ட் பிலிமா வரும். அவ்வளவு அழகான ஒரு ஃபிளேவர், அழகான சந்தோஷம், படத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன் சந்தோஷம் இருக்கு. இது எல்லாருமே திருப்தி செய்ய வைக்கும். எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் எங்க விட்டு நான் நினைச்சிருந்தேன். எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனப்பூர்வ வாழ்த்துக்கள், மிகப்பெரிய வெற்றியை என்னுடைய வாழ்த்துக்கள். Thank you very much.